ஹாய் கர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் ஃபார் யூ. இட்ஸ் மீ பிரியங்கா. இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே காரசாரமான ஒரு பெப்பர் சிக்கன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ டக்குன்னு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. அதில் வந்து ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இதனால் மிளகு நம்மளுக்கு சிக்கன் வறுவல்ன்றதுனால மிளகு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்டு இப்போ இது நம்ம பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு வந்து வெடிக்கிற ஸ்டேஜ் வரும் டக்கு டக்குன்னு. ஸோ அந்த சவுண்ட் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது பொன்னிறம் ஆகட்டும். நம்ம இது போல் வறுத்து அரைச்சி நம்ம சேர்த்தோன்னா நமக்கு ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த ரா ஸ்மெல்லாம் வராமல் இது போல் நம்ம வறுத்துட்டு அரைச்சோன்னா நமக்கு டேஸ்ட்டும் கூடுதலாக கொடுக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது நம்ம பொன்னிறம் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஆறிட்ட பிறகு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இது நல்லா ஃபைனாக பவுடர் ஆக்கி எடுத்து வந்துடுங்க இது போல். ஸோ இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் வந்து 2 பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு இதில் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நமக்கு கூடுதலாக டேஸ்ட் கொடுக்கும், அதே சமயம் நமக்கு சிக்கன் ஹீட்டும் நமக்கு கொடுக்காது. ஸோ இதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காய விட்ட பிறகு 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகாய் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு குட்டி டிப்ஸ் என்னன்னா, நமக்கு நல்லெண்ணெய் சேர்த்துற பிறகு நல்லெண்ணெய் நல்லா காய விட்டாதான் நமக்கு அந்த கிரேவியில் இந்த நல்லெண்ணெயோட ரா ஸ்மெல் நமக்கு கொடுக்காது, நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நல்லா காய வச்சாதான். ஸோ இது போல் புக வர அளவுக்கு நல்லா காய வச்ச பிறகு நம்ம எந்த பேலன்ஸ் இருக்க இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்தோன்னா நமக்கு அந்த ரா ஸ்மெல் வராது, அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக கொடுக்கும். ஸோ இது ஒரு குட்டி டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்தாச்சு, சேர்த்துட்டு இது 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதனால கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வந்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நம்ம இந்த மாதிரி நமக்கு நான்வெஜ்லாம் சேர்க்கும் போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் கூடுதலாக கொடுக்கும். ஸோ இது இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட ரா ஸ்மெல்லாம் போகி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இதே போல் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த மசாலாவோட அந்த இஞ்சி பூண்டு விழுதோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவில் வந்து ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம், அண்ட் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இப்போ இதில் நான் சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருந்தேன். 2 தடவை போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் சிக்கனை. இந்த சைஸ்க்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ்க்கு. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மசாலாவும் சிக்கனும் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலரிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, இது போல் ஏன்னா நமக்கு சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டு வரும். இப்போ வந்து தட்டை போட்டு மூடிட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் கொஞ்சம் கூட தண்ணியும் ஊற்றலை, நம்ம சிக்கன்லேருந்தே தண்ணி நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இதை 1 நிமிஷம் போல் கலரி விட்டுட்டு நம்ம சிக்கன் வேகணும். ஸோ சிக்கன் வேகிறதுக்காக நம்ம குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி 1 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இப்போதைக்கு இதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த டம்ளரில் நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அகை நம்ம தட்டு போட்டு மூடி இந்த தண்ணியெலாம் வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருந்தோம், ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடிக்கோங்க. மூடிட்டு இது ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இது நமக்கு ரெடி ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தண்ணியெலாம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வச்சுருக்க இந்த மசாலாவை வந்து உள்ளே சேர்த்துடலாம். நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவையும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலரிக்கலாம். நமக்கு பெப்பர்ன்றதுனால நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணால் தான் அந்த கசப்பு தன்மை கொடுக்காது, ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணக்கூடாது. இது போல் ஃபைனலாக ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை 2 நிமிஷம் போல் நம்ம ஸ்டவ்வில் வச்சா போதும். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலரியாச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஸ்பைசியான சிக்கன் பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.